அனைவருக்கும் கிறிஸ் பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். மகிழ்ச்சியா இருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, கிறிஸ்மஸ் என்றாலே கேக் வெட்டுதல், புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது, கிறிஸ்மஸ் என்றாலே கோயில் போனா சர்ச்ல ரொம்ப டெக்கரேட்டட், ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற ஆலயங்கள், கிறிஸ்மஸ் என்றாலே பெரிய பெரிய லைட் போட்டு மால் போய் பாருங்க, மிக பிரகாசமான லைட் போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, அல்லது பொம்மையாக வைத்து கைகள் ஆட்டுவது போல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இருக்கும். எனவே கிறிஸ்மஸ் அப்படின்னாலே மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் பிறந்த குழந்தைக்கு அது என்ன, பிறந்த இயேசுக்கு அது என்ன? கிறிஸ்மஸ் என்றால் வழி, கிறிஸ்மஸ் என்றால் சிலுவை, கிறிஸ்மஸ் என்றால் தியாகம் அன்னை மரியம், கிறிஸ்மஸ் என்றால் தன் ஆசைகளை எல்லாம் திறந்து விட்டு ஆண்டவருக்கு இயேசுவின் தந்தையா வளர்ப்பு தந்தை என்ற பணியை ஏற்றுக்கொள்வது கூட யோசிக்கிறது. கிறிஸ்மஸ் என்றால் தியாகம் ஆகிறது. ஒரு குழந்தை பொதுவாக பிறக்கிறது என்றால் அது வாழ்வதற்காக, அது டாக்டர் ஆகலாம், அது இன்ஜினியர் ஆகலாம், அது கலெக்டர் ஆகலாம். ஆனால் இங்கு ஒரு குழந்தை பிறக்கிறது சாவதற்காகவே பிறக்கிறது, அதுவும் சிலுவை சாவை ஏற்பதற்காகவே பிறக்கிறது. யோசிச்சு பாருங்க, கணவர் பிறக்கிறார், அவருக்கு நல்லா தெரியும் இது வழி என்பது, இவர்கள் சிலுவையில் அறைவார்கள் என்பது, இவர்கள் துன்புறுத்துவார்கள் என்பது, தன்னை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்பது, எவ்வளவு செய்தாலும் இவர்கள் தன்னை உணர மாட்டார்கள் என்பது இயேசுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்காய் வருகிறார். எத்தனை அன்பு அன்பர்களே, அவருடைய அன்பு. மாதா அவருக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கிற பொழுது ஒரு 14-16-17 தான் இருக்கும். ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவரின் தாயாய் மாறுவதற்கு. கிறிஸ்மஸ் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அன்னை மரியா துறவர் பேச்சார் என்றே சொல்லலாம். ஒரு இளைஞர் இருக்கிறார் என்றால் திருமணம் அவனது கனவாக இருக்கும், தன் உறவு திருமண உறவு இப்படியாக இருக்கும் என்று இளைஞர்கள் யோசிப்பார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் கனவில் அறிவிக்கப்படுகிறது, உன் மனைவி கருவுற்று இருப்பது தூயாவியால் தான், அதை முழுமையாய் ஏற்கிறார். துறவர பேச்சார் என்றும் சொல்லலாம். எனவே கிறிஸ்துமஸ் என்பது அவர்களுக்கு வழியாக இருக்கிறது, கிறிஸ்துமஸ் என்பதை இறைவாழ்த்துக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறது, கிறிஸ்துமஸ் என்பது தியாகமாக இருக்கிறது, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே இத்தகைய தியாகத்தை நமதாக்கிக் கொள்வோம், அவருடைய சித்தப்படி வாழ்வோம். உங்கள் வீட்டில் உள்ள கவலைகள், உங்கள் வருத்தங்கள், உங்கள் பாரங்கள், வெளியில் சொல்ல முடியாத ரணங்கள், உங்கள் கட்டுகளை எல்லாம் இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிற இயேசுபாலன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வல்லமையான இருக்கிறதில்ல, நீங்களும் உங்கள் வீட்டாரும் வாழ்வீர்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூயாவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாவ் எ நைஸ் டே. சந்தோஷமா இருங்க, இனி நல்லதே தான்.